जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा ஓம் குருப்பியோ நம நமசே சகுணாத்தம் காஞ்சி பீட்டம் சுரபிச்சதும் திவ்யகட வேஷம் காஞ்சி ஜெகத நமஸ்து அபார் கருணை சிந்தும் ஜடதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரமும் பிரமாமிருதானும் கலிக தெய்வம் கஞ்சமணி யூடியூப் சேனல் கத்தையும் வந்த மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்ட கொண்ட ஒரு அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு ஏண்டி உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன அற்புதமான ஒரு அனுபவம், பிரமிக்கத்தக்க அனுபவம், யாரும் இந்த மாதிரியே கேள்விப்பட்டிருக்க முடியாது. இப்படிப்பட்ட அனுபவங்களை பரிவாதான் எனக்கு கொடுத்துட்டுருக்கா, ரொம்ப பாக்கியம். நம்மளாம் கேட்டுருக்கோம் சொல்லின்னு இருக்கோம், கேட்காம விட்டுறா அவளை பற்றி எனக்கு தெரியல, அவள் தான் பார்க்கணும் நிறைய பேர். இன்றைக்கி அனுபவத்தில் தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கா பிரத்யங்கரா பத்மாசினி, பிரத்யங்கரா அப்படின்றது அவள் ஊர் போல இருக்குது, அது பத்மாசினின்றவா. அவள் ஆத்துக்கார் வந்து அங்கே இருக்கவர் அந்த மெட்ராஸில், அவள் ஏதாவது வெளியூர் போயிருக்கார், அதனால் இந்த மாமி இன்றைக்கி வந்திருக்கா தேனம்பாக்கத்தில் வந்து பெரியவாட தரிசனம் பண்ணா. சார் ராத்திரி ஆயிடுத்து கிளம்புறா, பெரியவா எங்கே போகிற அப்படின்னு, எங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து இன்னைக்கு வெள்ளி ரதம் இருக்கேன் காமாட்சி அம்மன், அங்கே போயிட்டு மடத்து வாசலில் வருமே பார்த்துட்டு மோர்பாட்டி ஆற்றுல தங்கிட்டு அப்புறம் நான் கடத்தில் போயிடணும், மெட்ராஸ் கிளம்பி போகிறேன், ஆத்துக்கார் நாளைக்கு வரார், சரி போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரசாதத்தை கொடுத்து சிரிச்சிட்டார். பெரியவா என்ன வழியாக திருவிளையாடல் பண்ண போகிறாரு யாருக்கும் தெரியாது. பெரியவா வந்து காமாட்சியை பார்க்காம இருக்க மாட்டார், எப்படி இருக்காருன்னு தெரியலையே. அதனால் இங்கே வந்து பத்மாசினி வந்து அந்த மோர்பாட்டி ஆற்றுக்கு போனால் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் சேர்ந்துட்டா காஞ்சிபுரத்துக்கு, மடத்துக்கு எதிர் வீடு 11 மணி 11:30 மேலே இருக்கும். ஐயோ வந்துட போகிறது காமாட்சி, இது ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு, இது இது உற்சவ அந்த இது காமாட்சி அம்மன் வந்துட்டுருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இங்கே வந்து உட்காந்துட்டா. வந்திருந்தான்னா அப்போ ஏதோ ஒரு கருப்பாக பித்தளை சொம்பு ஒன்று வச்சுருக்கான், அதில் மாவு கொத்து வச்சுருக்கான், பித்தளை தட்டு ஒன்று தாம்பாளம் ஒன்று அழுக்கா கருப்பாக இருக்கான், ஐயோ இதெல்லாம் வச்சு வச்சுருக்காள், இதை வச்சா பூர்ண குடும்பம் மகாபிரியாவை கூப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு ஏதோ அங்கே இருந்தாலாம் அது எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியலையே. அப்போ யாரோ சொல்லியிருக்கா பெரியவா மகாபிரியா வந்துட்டுருக்கான், மகாபிரியா எந்த பக்கம் வரா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் பக்கமாக இந்த பக்கமாக மார்க்கெட் பக்கமாக வரா, உடனே ஓடி போகலான்ட்டு மார்க்கெட் பக்கம் போகலான்னு பார்க்கும்போது பார்த்தா பெரியவா தான் வேகமாக ஓடி தானே வருவா, அதனால் இவள் இங்கேயே தங்கிட்டா இங்கேயே இருந்துட்டா, மடத்துக்கிட்டே நம்ம போய் பார்த்துடலாம், நல்லா ரொம்ப நேரம் பார்க்கலாம் பெரியவா. அப்புறம் வந்து வேறு யாருமே கிடையாது, பெரியவா பாலு மாமா ஸ்ரீகண்டன் மாமா அவ்வளோதான். பெரியவா தண்டம் கமண்டலத்தோடு வந்திருக்கார், காமாட்சி அம்மன் வந்து வாசல் நின்றுருக்கு மடத்தில், ராத்திரி 12 மணி மடத்தில் எங்கே எல்லாம் பூட்டி இருக்கு, உள்ளே எல்லாம் இருக்கா, யாரும் அங்கேருந்து வரல. பெரியவா வந்து அப்படின்னா சாதாரணமாக மடத்துலேருந்து ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாளே, அப்படி இல்லைனாலே இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது யாருக்கும் தோணலை. பெரியவா வந்து 3 பிரதட்சணம் தண்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு குங்குமாவா கொடுத்தா, அதை எடுத்து பிரத்யங்கர பத்மாசிரிக்கிட்டையும் மோர்பாட்டிக்கிட்டையும் கொடுத்துட்டு பெரியவா வந்து அவள் தேனம்பாக்கம் போகிறா அப்படின்னு அவள் சொன்னான் பாலு மாமா. அவள் கிளம்பி போயாச்சு, இவள் போய் மோர்பாட்டி அதில் படுத்துட்டு கடத்துல இருந்து கிளம்பி போயிட்டா. 10 நாள் ஆச்சு அந்த பிரத்யங்கர பத்மாசினி திருப்பி வந்தா தேனம்பாக்கத்துக்கு, வந்துட்டு சீக்கிரமே மத்தியானம் 12:00 கிளம்பிட்டா அன்னைக்கு, ஏதோ போனோம் அவசர வேலைன்னு. பஸ்ஸில் தேனம்பாக்கத்தில் பார்த்தா பொள்ளாச்சி ஜெயமாமி இருக்கா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, இன்னாடி எங்கே வந்து அது நடந்ததை சொன்னான். 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன் வெள்ளி ரதம் அன்னைக்கு பெரியவா அங்கே வந்தா அப்படின்னு பற்றி அதை பற்றி சொல்கிறா பத்மாசினி. உன்னே பொள்ளாச்சி ஜெயமா என்னாடி பீத்திக்காரி, உனக்கு எதாவது பீத்தி பிடிச்சிருக்கா ஏன் அப்படின்னா, பெய் அங்கே எங்கே வந்தா பெரியவா, நான் தான் அன்றைக்கி தேன பக்கத்தில் நீ வந்திய 10 நாளைக்கு முன்னாடி நான் இருந்தனே, நீ வந்து பெரியவா கிட்ட சொல்லிட்டு ஏதோ போய் அங்கே போய் நான் தங்கரதம் அதை வெள்ளிரதம் காமாட்சி இதை பார்த்துட்டு காரத்தில் நான் மோர்பாட்டி ஆற்றுல தங்கிட்டு காரத்தில் போகிறேன்னு சொன்னீங்க, நான் கேட்டுன்னு தானே இருந்தேன், நான் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் பெரியவா எங்கே வந்தா பெரியவா நாங்களாம் கிளம்பினோம், அது உண்மைதான், 11 மணிக்கு இப்போ மாத்திரி வந்து காமாட்சி தரிசனம் பண்ணோம் வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பினான். அப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ஒரு 4-5 பேர் தான் கிளம்பினோம், பாலு மாமா ஸ்ரீகண்ட மாமாலாம் கூட இருந்தால் நாங்கள் இருந்தோம், 1-2 பேர் இருந்தோம், மொத்தம் ஒரு 5-6 பேர் கூட இருக்காது, நாங்கள் வந்துட்டே இருந்தோம். அப்புறம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்திருப்போம், ஒரு 11:55 கிட்ட ஆகிடுத்து, இன்னும் நேரம்னு தெரியல. பெரியவா வந்து மடத்துக்கிட்ட வந்தாச்சு காமாட்சி, இனிமேல் போய் ஒன்றும் புரோஜனம் இல்லை, நம்ம திரும்பி போயிடுவோன்னா, நாங்கள் திரும்பி போனோம், எனக்கு நல்ல சத்தியம் எனக்கு தெரியும், பொள்ளாச்சி ஜெயமாமி சொல்கிறேன், நாங்கள் திரும்பி போயாச்சு, பெரியவா இங்கே வரல.
இல்லடி வந்தாடி அப்படின்னு இவா சொல்கிறா, இல்லை வரலடின்னு அவள் சொல்கிறா. அப்புறம் வந்து பொள்ளாச்சி ஜெயமாமைக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, இருக்கலாம் இவ்வளோ தூரம் சொல்கிறாளே, நான் கடவுள் காணலையே, நான் நிதானமாக இப்போ நிஜானமாக நிஜமாகவே பார்த்தனே, பெரியவா அங்கே வந்தாளே, மடத்துக்கு எதிர்க்க நிந்துதே, வந்து ரதம் நிந்துதே, வெள்ளி ரதம் பெரியவா பிரதட்சிணம் பண்ணாளே, எனக்கு குங்குமம் கொடுத்தாளே எங்களுக்கு அப்படின்னு அப்போ புரிஞ்சுன்ட்டா பெரியவா வருவாடி இந்த மாதிரியும். அப்போ உடனே பத்மாசினிக்கு வந்து இப்போ ஒரு சந்தேகம் வந்துருக்கு, பெரியவா வருவா ஜெயமாமி, ஆனால் பாலு மாமாவும் ஸ்ரீகண்டன் மாமாவும் எப்படி வந்தா, போடி பைத்தியக்காரி இப்போ மாற்றி பேசுகிறா இந்த ஜெயம். பெரியவாளே இங்கேயும் அங்கேயும் இருக்கும்போது பாலு மாமாவையும் ஸ்ரீகண்டனையும் உருவாக்க முடியாதா, பெரியவாளால் முடியாதா, பரமேஸ்வரனா செடின்னு. இப்போ என்ன மாதிரியான அனுபவம், பெரியவா தான் பரமேஸ்வரன், அங்கே இருப்பேன், ஆனால் அதே நேரத்தில் இங்கேருந்து நான் காமாட்சி தரிசனம் பண்ணுவேன். இதை சில பேர் சில பேர் மூலமாக பத்மாசினி மாமி மாதிரி நம்மளாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க மாதிரி பெரியவா எப்படி பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு போயிருக்கா, பரமேஸ்வரன் தான் காமிச்சிருக்கார். இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அதெல்லாம் கேட்டு நம்மளாம் பிரமிப்பில் ஆகணும், நம்மளாம் பைத்தியக்காரால் ஆகிடுவோம் பெரியவா மேலே. ஜெய் ஜெயசங்கர் ஆதிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.